என்னாச்சு? ஏன் என்னோட வரத அவாய்ட் பண்ண பாக்குறாரு? எனக்கு தெரியும் என்னன்னு. நீங்க வர சொல்லுவீங்க, நானும் வருவேன், ஹெல்ப் பண்ணுவேன். கடைசியில 20,000 30,000 பெருசா ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் செலவு? அதான் நான் வரவேணா நினைச்சேன். என்ன ஆறுமுகம் பழசெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்கேன்? உனக்கு பணம் கொடுத்தத எப்பயோ நான் மறந்துட்டேன். உங்களுக்கு என்னங்க, நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவீங்க, ஆனா என்னால எதுவுமே மறக்க முடியலங்க. நான் ஒன்னும் எல்லாத்தையும் மறக்கல. என்கிட்ட நிறைய பேப்பர்ஸ் தந்து செட் பண்ண சொன்னீங்கல்ல, அதை நான் இங்க கூட எடுத்துட்டு வந்திருக்கேன், தெரியுமா? பட் இன்னி வரைக்கும் என்னால அதை செட் பண்ண முடியல. உங்களால செட் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்க. சரி, நீயே சொல்லிடு, அதுல என்ன எழுதியிருக்கேன்னு. பைத்தியகார்த்தனமா கிறுக்குனதுல என்னங்க அர்த்தம் இருக்க போது? அதை கிழிச்சு போடுங்க. கிழிச்சு போடுறதா? நோ நோ நோ, என்னைக்காவது ஒரு நாள் அதை நான் செட் பண்ணி காட்டுவேன், அன்னைக்கு நீ என்னை புரிஞ்சுக்குவேன். இதுக்கு மேலேயும் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுல என்னங்க இருக்கு? சரி, இப்ப எங்கங்க போறோம்? ஷாப்பிங் போறோம், ட்ரைனிங் சென்டர் போறோம், அப்புறம் டாக்டர் இப்ப எப்படி இருக்கு? நோ ப்ராப்ளம், பயப்படாதீங்க, கவலைப்படுற மாதிரி ஒரு பிரச்சனையும் இல்ல. ரைட் லெக் போன்ல ஒரு சின்ன ஃபிராக்சர், 1 வீக் அவர் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். தேங்க் யூ டாக்டர். அப்புறம் இது ஆக்சிடென்ட் கேஸ்ங்கிறதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், சோ அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே? சரி டாக்டர். ஆறுமுகம், நாம இனிமே கௌதம சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சோம், ஆனா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நம்ம மேல இருக்க கடுப்புல போலீஸ் கிட்ட என்னத்த சொல்லி வைக்க போறானோ? நாமளே ஏதோ பிளான் பண்ணி மோதனதா சொன்னாலும் சொல்லுவானோ? என்னமா, லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். லைசென்ஸ் இருந்தா வண்டியை கண்டுபிடி ஓட்டிங்களா? இல்ல சார், அன்எக்ஸ்பெக்டடா. நான் என்னமா இல்ல நோலன் கார் எக்ஸ்பெக்ட். 1 செகண்ட், அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கார் வரது பார்க்காம குறுக்க வந்து விழுந்துட்டேன். அவங்க கார் டேமேஜ் ஆனதை பத்தி கூட கவலைப்படாம என்னை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் போகலாம், ப்ளீஸ். ஓகே, டேக் கேர். தேங்க்ஸ். நோ, வாங்க போகலாம். தேங்க்ஸ் கௌதம். ஒரு அயோக்கியம் தானே, அடிப்பட்டு சாகட்டுமேனு நினைக்காம என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பூஜா, தேங்க்ஸ். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனால் என்ன, நான் தெரிஞ்சிட்ட பின்னாடி தண்டனை கிடைச்சிருக்கு. பூஜா, நல்லவனா வாழ்றதுல ஒரு தனி சந்தோஷமே இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில எவ்வளோ எவ்வளோ விஷயங்களை எடுத்துட்டேன். பூஜா, என்ன மறைச்சிட? இப்ப எதுக்கு கௌதம் அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஜஸ்ட் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் டாக்டர் சொல்லிட்டாரே. பட் எனிவே, என்னால தான் அந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு. அப்படிலாம் இல்லைங்க, இதான் என்னோட விதி. மேடம், ஃபார்மாலிட்டி சைன் பண்ணணும், கொஞ்சம் வரீங்களா? ஆ, இதோ வரேன். ஏய் முருகா, அச்சதை போட வேண்டிய நேரத்துல என் கல்யாணத்தை அரோகரா வாக்குனது நீதான் எனக்கு தெரியும் முருகா. உனக்கு வெறும் 6 முகம் தான்டா, எனக்கு பல முகம். உன் இன்னிங்ஸ் நீ ஆடிட்ட, ஏன் இன்னிங்ஸ் நான் ஆட வேண்டாம்? அதுக்குதான் இங்க வந்த, கார்ல விழுந்த, பூஜா முன்னாடி என் மேலதான் தப்புன்னு போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட்ட. ஏய், என்னடா பூஜா கிட்ட சொல்லிட்டு வரலான்னு போறியா? அது முடியாதுடா, ஏன்னா நீயே பூஜாவை கரெக்ட் பண்ணதானே அவ கல்யாணத்தை நிறுத்தின. ஆம்பளையா இருந்தா எதையும் பூஜா கிட்ட சொல்லாம என்கிட்ட மறுபடியும் மோதிப்பாரு. இந்த இன்னிங்ஸ்ல நீயா நானு பாத்துருவண்டா. ஓகே, பாம்ப தலையில அடிச்சதான் சாகுன்னு சொல்லுவாங்க, அதை தெரியாம வாழ நசுக்கி விட்டது என்னோட தப்புடா. நீசதாண்டா தமிழனுக்கே அடையாளம், அது இல்லாத ஒரு பொட்டை கிட்ட மறுபடியும் மோதுறதுக்கு எனக்கே வெக்கமா இருக்குடா. இருந்தாலும் என்ன வம்படியா கூப்பிடுறியே, நம்மள பத்தி ஹவுசிங் போர்டுல கேட்டுப்பாரு. காயடிக்கத்துல நான் கில்லாடி. ஏய், அடிக்கிறேன்டா.